பாவம் எப்ப திரும்ப வரும்? You know, when sin comes. வாஸ்து பாருங்க, யோபின் புத்தகம் the book of Job 31:7, என் நடைகள் வழியை விட்டு விலகினதும், if my step has turned out of the way, என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்ததும், and my heart walked after my eyes. கண் எதுக்கு வச்சிருக்கு? What for the eyes? பார்க்கறதுக்கு. To look. நீ ஆயிரம் காட்சி பார்த்தாலும் தப்பே இல்லை, பாவம் செய்யவே மாட்டேன். Never wrong if you look at that. எந்த பெரிய பாவத்தை பார்த்தாலும் நீ பாவம் செய்யவே மாட்டேன். Whatever sin you may look at, you do not have. எந்தக்கு நீ பார்த்த காட்சியை உன்னுடைய இருதய நடத்தினதோ அன்றைக்கு ஆபத்து. But when your heart leads to sin, there comes a danger. அதான் இருதய நடத்துது. So that is where heart guides you. வழியை விட்டு விலக பண்ணுது. So it makes you slip from the path. ஒரு பரிசுத்தமான நிவேதமாய் சொன்னார். A certain saint said so. தலைக்கு மேல ஆயிரம் பறவைகள் பறக்கலாம். A thousand birds may flow above your head. தப்பே இல்லை. It's not wrong. ஆனா ஒரு பறவையும் உன் தலையில கூடு கட்ட விட்டுறாத. Do not allow a bird to build a nest on your head. போய்ட்டே எத்தனை வேளை பறக்கட்டும். You can keep on going. போய்ட்டே இருக்கட்டும். You can keep on going. வேணுமா போம்போ ஏச்சு வேணா போட்டு போட்டும் கழுவிக்கலாம். Probably you can. கூடு கட்ட விட்டுறாத. Do not allow the bird to build a nest. காட்சியை பார்க்கலாம். You can look. அதனால தான் சொன்னேன், Do not keep that in your heart. கண்களினால் பிடிக்க விடாதே அவளுடைய அழகை உன் இருதயத்திலே. So what could not capture him through the sight, his heart destroyed. நான் சொல்லுவேன், தாவீது நீங்க ஏன் பாவம் செய்தீங்க? David, why did you sin? ஜெபிக்காதனாலயா? Is it because you have not prayed? கர்த்தரை முன்னே நிறுத்தாதனாலயா? Is it because you have not kept the Lord before நீங்க you? நீங்க திருப்தியா இல்லாதனாலயா? Is it not because you were satisfied? நீங்க ஆசீர்வதிக்கப்படாதனாலயா? Is it because you are not satisfied? தாவீது கண்டுபிடிச்சான். David sought. என் ஜெபம் என்னை காப்பாத்தாது. My prayer cannot hold me. என்னுடைய ஆவிக்குரிய தகுதி என்ன காப்பாத்தாது? My spiritual standard cannot help me. என்ன காப்பாத்துன்னு கேட்டீங்கனா, what would save him? என் இருதயத்தை மாத்து ஆண்டவரே. Lord, my heart alone. என் இருதயத்தை மாத்து. Change my heart, my. எங்க அம்மா அப்பா கொடுத்த சரீரத்துல இருக்கு பாருங்க இருதயம். The heart that is given by. இருதயம் நல்ல இருதயம் இல்ல. It's not a good heart. இது பொல்லாத இருதயம். It's a wicked heart. இது கபடு உள்ள இருதயம். It's a deceitful heart. இது திருக்குள்ள இருதயம். It's a crooked heart. இது வந்து பொல்லாத சிந்தனை கொண்டு வருகிற இருதயம். It brings about an evil thought. இது மச்சார்த்தை கொண்டு வர்ற இருதயம். A heart that brings about adultery. இது காமமிகார்த்தை கொண்டு வர்ற இருதயம். A heart that brings about lasciviousness. இந்த இருதயத்தை எடுத்துறோம். Lord, remove this heart. எடுத்துறோம். Remove this heart. ஒரு இருதயம் தாரும். Give me a heart, Lord. என்ன இருதயம்? You know what heart? சுத்தமான இருதயம். A pure heart. அந்த இருதயத்துல, in that heart, பொல்லாத சிந்தனை வராது. Wicked thoughts would not enter. அந்த இருதயத்துல, in that heart, விபச்சாரம் வர முடியாது. Adultery cannot see. காமவிகாரம் வர முடியாது. Nor lasciviousness. மாம்ச சுபாவங்கள் வர முடியாது. No carnal nature. அல்ல ஆண்டவரே, எனக்கு ஒரு அறுவை சிகிச்சை பண்ணிரும். The Lord God has got to make a create a surgery. என்ன சிகிச்சை? What is it? ஆண்டவரே, Lord, என்னுடைய இருதயத்தை எடுத்துறாண்ட. Remove my heart, Lord. சுத்த இருதயத்தை தா. And give me a clean heart. சுத்த இருதயத்தை தா. Give me a clean heart.